வச்சிருமா இல்ல சேர்த்து வாட்டி வாட்ட கொடுக்க போறாங்க ஏதோ ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகலாம் எங்கள் வீட்டில் உப்பு கறி போட்டு வரட்ட போகிறோம். உப்பு கறினா வெள்ளை இஞ்சி வெள்ளைப்புடு வத்தல் வெங்காயம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறது.
வெங்காயம் வத்தல் காஞ்சி வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை கடுகு உடனே போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி அரைச்சி வச்சதை போடுறேன். இது இப்படி இப்படி போட்டு பொரிச்சு தின்னு சாப்பிட்டோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். கறி மசாலா என்ன சேர்க்காமல் இஞ்சி எல்லாம் போடு வத்தல் உப்பு கறி உப்பு போடுறோம். இது உப்பு கறி இன்றைக்கி எங்கள் அம்மா வச்சுருக்கிற உப்பு கறிங்க. உப்பு கறி எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம்டா, எப்படியும் வெறுமனை அள்ளி தின்றுருவோம். சோறுக்கு இருக்கோம் இல்லையா, வெறுமனை தான் எடுத்து எடுத்து தின்றுருக்கோம். சமச்சோடாக இருக்குது.
இன்னைக்கு வந்து எங்க அம்மா வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஊத்திட்டாங்க நினைக்கிறேன். எண்ணெயா இருக்கு, ஆனா செம்ம டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல வந்து மசாலா பொடி எதுவுமே கிடையாது, இருந்தாலும் இந்த சிக்கன் வந்து சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்க ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ கறி எடுத்தாலே கொஞ்ச நேரத்துல காலி பண்ணி சட்டி வந்து வெறும் சட்டியை வச்சுட்டு என் பாட்டில போயிருவோம். அந்த அளவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை என்ன பண்ணுவோம்னா எடுத்து வச்சு டிவி பார்த்துட்டே தின்றுட்டு இருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த உப்பு கறி. இதில் இந்த வத்தலை வச்சுட்டு சிக்கனையும் வத்தையும் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். அந்தளவு உரப்பும் தெரியாது வத்தல். சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட தூத்துக்குடி மீனவன் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் செய்வாங்க, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கறி தான் இந்த கறி. அதுவும் இப்படி செய்யறாங்க.